வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 தொகை நுண் கணிதம், இதில் எடுத்துக்காட்டு 11 23 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதிப்பிடுக. இன்டகிரேஷன் 1 cos x / 1 cos x (dx). இதை நம்ம என்ன செய்யணும், தொகையீட்டு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கொடுத்துருந்த இடத்துல நம்ம அப்படியே எழுதிட்டோம். இந்த 1 cos x-ஐ நம்ம நேரடியாக தொகையிட முடியாது, நம்ம முக்கோணவியலில் படித்த ஃபார்முலாவை தான் அங்கே பயன்படுத்தணும். என்ன அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, காஸ் எக்ஸ் இல்லை டீட்டா என்னென்னா எடுத்துக்கலாம். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 cos²(x/2-1)-1 ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்போது -1 இடது ஒன்று +1 வருமா, அப்போ +1 +cos x. இந்த -1 இங்கே கொண்டு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இது +cos x ஈக்குவல் டு 2 cos²(x/2). இப்போ பாருங்கள், இந்த 1 cos x-க்கு பதிலாக இந்த இதை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இதே காஸ் எக்ஸுக்கு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - 2 sin²(x/2). இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது இந்த -2 sin²(x)-ஐ இடது பக்கம் கொண்டு வந்துடுவோம், இந்த காசை வலது பக்கம் கொண்டு போகிறோம். எப்படி மாறும் பாருங்கள், மைனஸில் இருக்குது, இடது பக்கம் இந்த +2 sin²(x/2) ஈக்குவல் டு 1, இது +cos x, வலது பக்கம் வந்தால் -cos x. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் இப்போ நமக்கு உள்ளே பயன்பட போகுது. இந்த ரெண்டும் பாருங்கள், 1 - cos x-ஐ என்ன மாற்றலாம் பாருங்கள், 1 - cos x-க்கு பதிலாக 2 sin²(x/2). 2 sin²(x/2). 1 + cos x. 1 + cos x-னா 2 cos²(x/2). 2 cos²(x/2). இன்டகிரேஷன் (dx) ஈக்குவல் டு இந்த ரெண்டும் கேன்சல். நமக்கு இப்போ பாருங்கள், சைன் பை காஸ்னா டேனு. அப்போது tan²(x/2). sin/cos(tan), அப்போ இங்கே டேன் வந்துடும், இங்கே ஸ்கொயர் இருக்கனா ஸ்கொயர், இங்கே x/2 இருக்குனா x/2, இங்கே இன்டகிரேஷன் வந்துடும், இங்கே dx வந்துடும் ஈக்குவல் டு. இப்போது இந்த tan²(x/2) நம்ம நேரடியாக தொகையிட முடியாது. நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது பாருங்கள், 1 + இன்னொரு ஃபார்முலா, tan²(x) ஈக்குவல் டு sec²(x). நமக்கு என்ன வேணும், tan²-ஓட மதிப்பு தான் வேணும். அப்போ tan²(x) ஈக்குவல் டு sec²(x - 1). இதுதான் ஃபார்முலா. என்ன ஒரு சின்ன வித்தியாசம், இங்கே எக்ஸில் ஃபார்முலா எழுதியிருக்கோம், அங்கே என்ன இருக்குது, x/2 இருக்குது, அதை கரெக்டாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ tan²-னா நம்ம எப்படி எழுதலாம், sec²-1 எழுதலாம். அங்கே tan² இருக்கா, அப்போது sec²(x). எக்ஸுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, x/2 - 1 (dx), இங்கே இன்டகிரேஷன். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் இந்த ரெண்டு ஸ்டெப்பை தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ணிக்கலாமா, இன்டகிரேஷன் sec²(x/2) - இன்டகிரேஷன். 1 dx இருக்குன்னா dx, இந்த இடத்துலையும் dx, இந்த dx-ஐ உள்ளே பெருக்கிட்டோம் சரியா. இப்போ பாருங்கள், sec²(x)-ஐ நம்ம தொகையிடலாம். தொகையிட்டால் என்ன வரும், tan x. இங்கே x-க்கு பதிலாக என்ன இருக்குது, x/2. வெறும் x மட்டும் வச்சுனா நமக்கு கணக்கு முடிஞ்சுது. இங்கே என்ன இருக்குது, x/2 இருக்குது. அப்போ எதை கொண்டு வகுக்கணும், x-ஓட கெழுவை கொண்டு வகுக்கணும். இங்கே x-ஓட கெழு என்ன, x-க்கு முன்னால் எதுவுமேலாம் 1, அப்போ 1/2. 1/2 தான் x-ஓட கெழு, அதை கொண்டு வகுக்கணும். எது 1/2 மைனஸ் எது dx. dx-ஐ தொகையிட்டோம்னா x, தொகையிட்டு முடிச்சிட்டோம், அப்போ +c சரியா, ஈக்குவல் டு tan X/2 பெருக்கல். இந்த வகுத்தல் பெருக்கலாம் மாதிரி, இப்போ தலைகளை மாறி, தலைகளை மாறினா 2/1 மாறிடும், இருந்துச்சது அப்படியே வந்துடும் x + c. லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த ரெண்டை முன்னால் கொண்டு எழுது, 2/1 - 2 அர்த்தம். அப்போ 2 tan X/2 - x + c, இதுதான் நமக்கு தேவையான தொகையீடு சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.